இப்போ வந்து நான் இந்த பெட்டு மேலே நம்ம நிறைய டைம் இந்த பெட் கவர் போடுவோம். மேலே பசங்க விளையாடி விளையாடி சுருட்டிடுவாங்க. அது வந்து சுருண்டாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நான். இந்த கார்னரில் இந்த மூலையில் என்ன பண்ணணும், நம்ம முடி போட்டுக்கணும். நல்லா முடி மாதிரி போட்டுட்டு நாலு பக்கமும் அதே மாதிரி முடி போட்டு இந்த பெட்டு மேலே போட்டோம்னா அழகாக இருக்கும். நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மூலையில் இப்படி முடி போட்டுடணும். பாருங்கள், இதே மாதிரி நாலு பக்கமும் முடி போட்டுடணும். இந்த பெட் கவரு நாலு பக்கமும் முடி போட்டுடணும். இதே மாதிரி போட்டுட்டு நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், முடி போட்டேன்னு பாருங்கள். இந்த கார்னரில் அப்படியே நாலு பக்கமும் நாலு முடி போட்டு வச்சாச்சுங்களா. இதை வந்து நாம் என்ன பண்ணணும், இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி சொருவிடணும். அந்த முடி வந்து கீழே போயிடணும். பெட் நம்ம பெட்டு கடையில் இப்படி முடியை விட்டு அழகாக இதை இப்படி இப்படி இழுத்து சொருவிட்டோம்னா எப்படி நம்ம விளையாடினாலும் குழந்தைங்க இழுத்தாலும் களையவே களையாது. நம்ம தூங்கி எழுந்திரிக்கும் போது கூட பெட்டு களையாமல் அப்படியே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். நாலு பக்கமும் க்ளீனாக அந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். இந்த பாருங்கள், அதே மாதிரி சொருவிட்டேன் நான். அந்த பக்கமும் இந்த சைடும் அதே மாதிரி. அந்த முடியை வந்து அடியில் வச்சிடணும். வச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா கவர் பண்ண மாதிரி ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து எப்படி பசங்க ஏறி விளையாடினா கூட ஒன்றும் ஆகாது. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நாலு மூலையிலையும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம பெட்டு மேலே ஏறி இறங்கும் போதெல்லாம் அந்த பெட் கவர் வந்து நகுந்துடும், கலைஞ்சிடும். அந்த மாதிரிலாம் களையவே களையாது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இது. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் இந்த மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை ஃபாலோ பண்ணுங்கள்.